ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் டாப் 10 திரைப்பட வரிசை. இந்த டாப் 10 திரைப்பட வரிசையில் நீங்கள் பார்க்குறது மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் சீரீஸ். டாப் 10க்கு வந்து டாம் க்ரூஸ் தனியாக பண்ணுறோம். ஸோ மிஷன் இம்பாசிபிள் திரைப்படம் வந்து ஒரு 10 out of 11 அத்தோட இது ஒன்று அப்படின்ற மாதிரி பண்ண வேண்டிய படம் இது இல்லை அப்படின்றதுக்காக தான் இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு 6 படம் இருந்தாலும் அது தனி ஒரு எபிசோட் பண்ணுவோம். ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதால் நீங்கள் லாவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த எபிசோடில் இருக்கும். மிக முக்கியமாக மிஷன் இம்பாசிபிள் பற்றி நீங்கள் அறியாத இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த படம் குறித்த விஷயங்கள் இந்த எபிசோடில் நம்ம பேச போகின்றோம். டாம் க்ரூஸ் வந்து ஹாலிவுட்னுடைய வசூல் சக்கரவர்த்தி. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மிஷன் இம்பாசிபிள் திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு தனி விஷயம் இருக்கின்றது. காரணம்னா இந்த படம் வந்து இந்த 6 எபிசோட் மட்டும் $3.5 billion வந்து இது வரையும் உலகமெங்கும் குவித்திருக்கின்றது. அதாவது உலகத்திலே அதிக வசூலை ஈட்டிய அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தினுடைய வசூலை போல 3 மடங்கு வசூலை இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்குனா பார்த்துக்காங்க. இந்த தொடருக்கு வந்து உலகமெங்கும் பெரும் ரசிகர் கூட்டமே இருக்கின்றது. ஸோ இதுவரை 6 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. 7வது திரைப்படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. 7வது திரைப்படமே 2 பாகமாக எடுக்கிறாங்க. இப்போ 7, 8 மாதிரி போயிடுனு வச்சுக்காங்களேன். ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து டாம் க்ரூஸும் வந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பார் என்று நம்பப்படுகிறது. அவ்வளோதான், ஓகேவா? இந்த சீரீஸினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் வந்து உயிர் பணம் வைக்கக்கூடிய அளவுக்கு டாம் க்ரூஸ் அவர்கள் போட்ட சண்டை காட்சிகள் தான் அப்படின்றது வந்து மறுக்கவே முடியாத விஷயம். அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேச போகின்றோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாம் க்ரூஸ் நடிப்பில் வெளியான மிஷன் இம்பாசிபிள் திரைப்படத்தினுடைய 6 திரைப்படங்களுடைய விரிவான அம்சத்தை பார்க்க போகின்றோம் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன், ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி எழுதிய உப்பு காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2 அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது. புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரவும். யாழ்னி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது 1996 வெளியான மிஷன் இம்பாசிபிளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகின்றோம். அந்த படத்துடைய கதையை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு சுவாரஸ்யங்கள் அது எப்படி தோன்றுச்சு, எப்படி வந்து இது வந்து புலியார் சூழ் போட்டாங்கிற விஷயங்கள்லாம் பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனில் எல்லாருமே செத்து போகிறாங்க. யார், ஈத்தன்ற ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போகிறாங்க. ஸோ அவன் மேலே அந்த குற்றப்பழி வந்து விழுது. அதை வந்து அவன் எப்படி மிஷன் இம்பாசிபிள் ஃபோர்ஸுடைய ஏஜென்சியோடைய உதவியே இல்லாமல் அவன் எப்படி வந்து தன்னை மட்டுமல்ல இதுக்கு காரணமானவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ரைட், இந்த திரைப்படத்துக்கு 7.1 வந்து IMDb ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த மிஷன் இம்பாசிபிள் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மிஷன் இம்பாசிபிள் இது வந்து முதல்ல வந்து ஒரு டிவி சீரியலாக தான் வந்தது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, உலகமெங்கும் நிறைய ரசிகர்கள், முக்கியமாக ஹாலிவுட்டில் நிறைய ரசிகர்கள். இதனுடைய பெரிய ரசிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ். இந்த சீரீஸை திரைப்படமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இந்த திரைப்படத்தை வந்து நாமளே தயாரிக்கலாம், நாமளே ஹீரோவாக பண்ணலாம், சரி நாமளே தயாரிச்சிடலாம் ஹீரோ. யார் டைரக்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் டி பால்மா தலைவரை தான் வந்து ஃபஸ்ட்டு எபிசோடு கூட்டினு வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு படத்துக்கு, அதாவது அடுத்தடுத்து போகிறது வந்து நிலையில்லாதது. பட் இந்த திரைப்படம் முதல்ல வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ட்ரைக்கு தான் வராங்க. சரி அப்படின்ட்டு நம்ம பிரெயின் டி பால்மாவும் ஒத்துக்கிறார். ஸோ அவங்க வந்துட்டாங்க, இப்போ படம் பண்ணுறாங்க. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆர்டினரி ஸ்பை ஃபிலிம், இது வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தாங்க. ரைட்டு, எம்ஐனா வந்து உங்களை இங்கிலாந்து தலைமையிடமாக வச்சுக்கிட்டு அவங்க தான் வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து ஜேம்ஸ் பாண்ட் வந்து இங்கிலாந்து பக்கம்தான் அவர், நான் 007 வந்து இங்கிலாந்துக்காரர் தான் அவர். ஆனால் ஹாலிவுட் நடிகர் நடித்து எல்லாம் கைத்தட்டிருந்தாங்க. அதாவது ஹாலிவுட்னு ஒரு தனி ஒரு ஸ்பை ஆளு இல்லையாடா, இது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஊரில் இல்லையே அப்படின்னு ஒரு குறையை தீர்க்கணுன்றதுக்காகவே ஈத்தன் கேரக்டரை வந்து எடுத்துகிட்டு வந்தார் டாம் க்ரூஸ். பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதுவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து வித்தியாசமாக பண்ணாங்க. பிரெயின் டி பால்மா என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து எழுதிட்டார். இப்படி தான் வரணும், இப்படி வரான், டக்குன்னு தரைக்கிட்ட போகிறப்ப அப்படியே கபால் நிற்கிறான், அப்படியே வரான், வேர்வை வந்து அங்கே உழுது, கத்தி போய் உழுது, இதெல்லாம் வந்து எழுதுறார். யார், இதெல்லாம் பிரெயின் டி பால்மா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எழுதுறார். அதன் பிறகுதான் கதையை வந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கிறாங்க. இந்தந்த இடத்துல இந்தந்த பிளாக்ல இந்தந்த இடத்துல இப்படி இப்படி வந்து இப்படி இழி போகுது அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாங்க. ரைட், சரி, அது எம்ஐ வந்து நாட் 007 இருக்குது. அது அப்பப்போ ஒரு பியர்ஸ் பிராசன் வைக்கிறாங்க, திடீர்னு டேனியல் கிரிக்கை வைக்கிறாங்க, ரோஜர் மூர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே சீன் கார்னர்லேருந்து எல்லாருமே ஜேம்ஸ் பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25வது படமாக இப்போ வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த கோவிட்னால தள்ளி போயிட்டுருக்குன்னு வச்சுக்காங்க ஜேம்ஸ் பாண்ட் படம்.
இந்த படம் எங்கே அங்கே வந்து வித்தியாசப்படுதுன்னா, 007 வந்து சுவிட்ச் அழுத்துவாரு, வெடிக்கும், எல்லாம் பண்ணும். பட் இது அப்படி கிடையாது, இது எல்லாமே ரியல் ஃபைட், தனி மனித உழைப்பு. அதில் தான் இங்கே ஜெயிக்கணும். இந்த சுவிட்ச் அழுத்தினா போனது வந்தது வெடிக்கிறது இந்த கதைலாம் கிடையவே கிடையாது. இது வந்து உடல் உழைப்பை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய படங்கள் இது. ரெண்டாவது, 007 படத்தில் எல்லாம் பிகினியோடு சுற்றிட்டு இருக்குங்க. இந்த படத்தில் அது முடியான விஷயங்களே கிடையாது. தேவைப்பட்ட கிசிங் சீன் இருக்கும், அதுக்கு மேலே வேறு வேறு விஷயமே போகாது. உலகத்திலே அதிகமாக ரியல் ஃபைட்டில் வந்து மண்ணை யாருன்னா ஜாக்கி சான் தான். அவர் வந்து எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமே வந்து ஒத்துக்க மாட்டேன்ச்சு. நீ ஏன்னா வேணும்னு நீ போய் வந்து மாட்டிக்கிற, உனக்குலாம் இன்சூரன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஜாக்கி சான் அனுப்பிச்சு விட்டாங்க. 90 இடத்துக்கு மேலே அவருக்கு உடம்புல வந்து ஃப்ராக்சர் அது இதுன்னு பிரச்சனைனு வச்சுக்காங்களா. போலீஸ் ஸ்டோரி 3 இந்த படம் வந்து நீங்கள் வந்து கடைசியாக பாருங்கள். ஷார்ட் சாங் ஒன்று போவோம். இந்த பக்கம் 30 கேமரா, இந்த பக்கம் 30 கேமரா இருக்குங்க. ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறதுக்கு செட்டு லாஸ்ட்டாக உடையும். 30 கேமரா உட்காந்துருப்பான். நடுவில் வந்து ஜாக்கி வந்து சீன் சொல்லிட்டு இருப்பார். நான் சினிமா ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோவுடைய படம், அந்த படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா இல்லை 4 கேமரா தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ. அதுதான் ஹாங்காங் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு இந்த படம் ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கணும், மயில் குச்சி எறியணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அதுலேருந்து காப்பிடுச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வந்து இந்த திரைப்படத்தினுடைய மைய இழை. அப்போ இதுக்குன்னு அப்போ 007 அப்படின்னா 007 வருவார் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சிக்னேச்சர் மியூசிக்கை பண்ணாங்க. அது முதல் படத்தில் இருந்து 6வது படம் வரையும் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. சரி, இப்போ இப்போ ஒரு ப்ரொடியூசர் இவருக்கு வந்து பொறுப்பு இருக்கு இல்லையா, இப்போ ஃபைட் சீன் எடுக்கிறாங்க, என்ன பண்ணோம்? அதுவும் முக முக்கியமாக அந்த கம்ப்யூட்டர் கோப்பில் வந்து திருடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து மேலேருந்து கயிறு கட்டி சர்ன்னு கீழே இறங்கினா அந்த தரையில் படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தரைக்கும் இருந்து நிற்கணும். அவ்வளோ ஸ்பீட்லேருந்து இறங்கும்போது என்னாவது அப்பப்போ வந்து டாம் குரூஸோட மண்டை வந்து தலையை வந்து இடிச்சுக்குமா தரையில். கீழே இறங்குறது 1/2 இன்ச். 1/2 இன்ச்சில் வரும்போது எப்படியா இருந்தாலும் ஒன்று முன்னாடி பக்கம் இல்லை பின்னாடி பக்கம் வந்து அடிக்கும். ஷார்ட் இப்படி வைக்கும்போது மூஞ்சி பக்கம் தான் வந்து டம்மு டம்னு இடிக்குமா. 3வது வாட்டி மண்டை இடிச்சுட்டா இருந்தாலும் அப்புறம் பின்னாடி பக்கம் ஷூவில் நிறைய காயின்ஸ்லாம் வந்து போட்டு ஏன்னா பின்னாடி பக்கம் வெயிட் இறங்க சர்ன்னு வந்தால் கூட பின்னாடி பக்கம் தானே ஷூ போய் தரையில் இடிக்கும். தரப்பக்கம் கேமரா வைக்கும்போது மேலே தூக்கும் இல்லை லைட்டாக, அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்களாம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த 96 டைம் தான் வந்து பீட்டான்னு சொல்லுவாங்க, அந்த யூமேட்டிக் கேசட்னு சொல்லுவாங்க, அதில் தான் இந்த படம் வந்து முதல் ரிலீஸ் ஆகுது. இந்த பார்ட் மட்டும்தான் பீட்டாவில் வந்தது, அதன் பிறகு எல்லாமே யூமேட்டிக் பீட்டாவில் வந்து ரிலீஸ் ஆனது கேசட்டில். மற்ற எல்லா படங்களும் VHS ஃபார்மேட்டுக்கு மாறுது. இது VHS ஃபார்மேட். இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களா, இதுதான் நான் வந்து கோயம்புத்தூரில் ஆங்கில படங்கள் வந்து பார்க்குறதுக்கு சென்ட்ரல் தியேட்டரில் ஃபஸ்ட்டு பார்க்குற படம் இதுதான். கோயம்புத்தூர் சென்ட்ரலில் இந்த படம் வருது. 5 ரூபாய்க்கு சமோசா, 70mm ஸ்க்ரீனு, கனகதாரா. இன்னொன்று பண்ணுவாங்க கோவை சென்ட்ரல் தியேட்டரில், இப்போ என்ன பண்ணுறாங்களான்னு தெரியல. கருப்பு போர்டில் வெள்ளை எழுத்தில் கதை சுருக்கத்தை எழுதுவாங்க. இந்த படத்துக்கு கதை சுருக்கத்தை எழுதியிருந்தாங்க. எனக்குலாம் இங்கிலீஷ் அப்போலாம் தெரியவே தெரியாது. போய் அதை தமிழ்லாம் படிச்சு, ஓ இவன் தான் ஹீரோ, இவன் தான் இவன் வந்து இவன் எல்லாரையும் பழி போட்டுருவாங்க, இவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்ற ஒரு மைண்டோடு போய் உக்காந்துக்கிட்டு இந்த படத்தை வந்து பார்த்து ரசித்தவன் நான். அப்போ தான் டிடிஎஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதுவா இல்லை இன்னும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு ஆமாம் டிடிஎஸ் அப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாமா, டிடிஎஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா மாஸ்க் படம் வந்தது அதுதான் எனக்கு தெரிஞ்சு, கோயம்புத்தூர் சென்ட்ரலில் மாஸ்க் படம் வந்தது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிடிஎஸ். ரைட், குட். ஸோ இப்படி இந்த படத்தை பற்றி அவ்வளோ பேசியிருக்கலாம். இதில் வந்து இதில் ஹைலைட் வந்து இது ஒரு விஷயம், ஹெலிகாப்டர் வந்து தெரிஞ்சிட்டு போகும். ஈத்தன் வந்து மேலே போகிறது, அந்த மூஞ்சியில் இருக்கிற அந்த இதில் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா அந்த மூஞ்சி வந்து மாற்றிக்கிறது அப்பப்போ, எந்த கேரக்டர் எதுவும் செய்யுதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான திரைக்கதை என்னோடய யுத்தி இதில் எட்டுன்னு வந்தாங்க. அதே மாதிரி அந்த ரயில் ஷாட் இருக்கு இல்லையா, அது வந்து டாம் குரூஸ் போய் பேசினாராம். போய் அந்த ப்ரைவேட் ரயில் ஓனர்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்க போகிறோன்னு லஞ்சுக்கெலாம் போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குதுக்கு தான் பெரிய ஆக்டர் வந்து பேசுகிறார் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. ஸோ லஞ்ச்லாம் முடிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கிறப்போ பர்மிஷன் வாங்கி அதில் இதில் மயிர் குச்சரி விஷயம் என்னென்னா, டனல் உள்ளார வந்து ட்ரெயின் போகும், பின்னாடி ஹெலிகாப்டர் உள்ளார போந்துடும். சரியான சீன், அதுவும் அவன் வந்து பிரேக் அடிப்பான், இவன் இங்கே சர்ன்னு அந்த கழுத்துக்கிட்ட அந்த எட்ஜு வந்து நிற்கும், அந்த ப்ரொப்பல்லருடைய பிளேடு வந்து இங்கே வந்து நிற்கும். பா மெரசல்னா மெரசல், அப்படி ஒரு மெரசலான ஒரு படம். உழைப்பெலாம் சாதாரண உழைப்பெலாம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இந்த ஹெலிகாப்டர் டனலில் போகிற சீனுக்கு வந்து நம்ம பார்த்து கை தட்டிட்டோம் இல்லையா, ஆனால் இதுக்கு முன்னாடி பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. யார், டி பால்மாவுக்கும் நம்ம டாம் குரூஸ்க்கும், அவர் ப்ரொடியூசரு டைரக்டரு, இவன் சொல்கிறான் இந்த பாரு ஹெலிகாப்டர் ஏதாவது ஹெலிகாப்டர் மேலே பறக்கும், டனல் உள்ளார பறக்குமா, அதுவும் வந்து டனலில் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு, டபுள் ட்ராக் அது, அதில் போகிறப்ப லாஜிக் மிஸ்டேக் தானே, அது உண்மை தான். டாம் குரூஸ் சொன்னது உண்மை, அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா இன்னொரு பக்கம் ரயில் வந்துன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்படிப்பட்ட இடத்துல உள்ளார ஹெலிகாப்டர் போகிறது லாஜிக் மிஸ்டேக் தான்.
ஆனால் பா பிரைண்டி பால்மா வந்து இல்லை இல்லை வச்சே ஆகணும்னு சொன்னாராம். கண்டிப்பாக வச்சே ஆகணும், அந்த சீன் வந்து வச்சே ஆகணும், அதுதான் வந்து அதில் இருக்கிற மை இது சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லி அதை ரசிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோ, அது லாஜிக் மிஸ்டேக் தான் அது ஆக்சுவலி, அதை ரசிக்க வச்சாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட் பார்ட். சினிமான்ற மேஜிக் அப்படின்னா படத்தோடே போகும்பொழுது நம்ம சில விஷயங்கள்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதாவது இவருக்கும் படுத்துட்ருக்காரு, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு லெவலில் இருக்குது, ஆனால் வேறு வந்து கொட்டம் இருக்குது நெத்திலேருந்து டக்குன்னு பார்த்தா கையால் பிடிப்பார். ஆனால் அது தனியாக எடுத்த ஷாட் இன்டர்கட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆ சூப்பர் அப்படின்வா, ஆனால் அரடியில் எப்படி எடுத்து வந்து கையை உள்ள விட்டாலும் இப்போ டச் ஆகிடும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜிமிச்சு பண்ணி தான் வந்து இந்த படத்தை வந்து அவங்க வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவி சீரீஸ் 6 வருஷம் ஓன டிவி சீரீஸ் தான் அவங்க எடுத்தாங்க. இதில் என்ன பண்ணியிருக்கா, டிவி சீரீஸ் டைரக்டர் நான் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப் அதில் இருந்தேன், எனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், ஈத்தனை பற்றி எனக்கு தான் டீட்டெயிலாக தெரியும்னு சொல்லி இவர் வந்திருக்காரு உள்ளார. 100 நாளைக்கு வந்து இவர் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு, பேக் ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது போகிறது வரது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இவர் எங்கெங்கயோ சஜஷன்லாம் சொல்லியிருக்காரு, தமால்னு வந்து பிரைண்டி பால்மா வந்து பார்த்துருக்காரு டைரக்டர் தம்பிங்க வாண்ட்ரு. சொல்லுங்கள் சார். தம்பி நான் முன்னாடியே சொல்லிடுறேன், டிவி சீரியல் வேறு படம் வேறு ரெண்டுமே வித்தியாசம் வேறு, ரெண்டுமே வெவ்வேறு ட்ராக்கு, ரெண்டு இது எட்டுன்னு வந்து ஒன்றா கிடாத ஒன்று அவன் சொல்லியிருக்கான் பாரு. மற்றவனாக இருந்தால் எப்படி எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா ஆச்சா வச்சான் குச்சிருப்பான் இல்லையா, அவன் ஒரு மனசு தான். யார் அந்த டிவி சீரீஸ் டைரக்டர், ரொம்ப தேங்க்ஸ், நேரடியாக மூஞ்சிக்கு நேரம் சொன்ன பார்த்தியா, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் டாட்டா பாய் பாய்ட்டு கிளம்பிட்டான். அவன் யோசிச்சு பாருங்க, அதுதான் மேட்ரு. நம்ம ஊரில் என்ன நாங்கள் யூகோலம் எனக்கு தெரியாதா டாய் அப்படின்னு சண்டை போட்டிருப்போம். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கூடுமான வரை இந்த படத்தினுடைய டீட்டெயிலாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த படத்தை பற்றின மலர நினைவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் பின்னுட்டுறங்க சொல்லுங்கள். இது மொதல் பாகம், இதை வந்து பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க. நம்ம அடுத்தது 2வது படத்துக்கு போகிறோம். ஓகே, இரண்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் 2 தான். இந்த சீரீஸ் தான் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், முதல் பாகத்துக்கு வந்து 80 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா என்ன ஆகுன்னு தெரியாது. இது ஒர்க் இது வந்து ஒன்று மதுமேல் போனதா, ஒன்று ஜெயிச்சதுன்னா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும், தோத்துருதுன்னா முடிவு போச்சு. ஸோ 2வது கதையை வந்து ரெடி பண்ணுறாங்க. முதல் படம் 80 மில்லியன் போகுது, 345 நம்பிக்கை வந்துருச்சு, ஈத்தன் மேலே நம்பிக்கை வருது, ஈத்தன்ற கேரக்டர் மேலே நம்பிக்கை வருது, ஈத்தன் வந்து பண்ணுற ஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. ஸோ இதுக்கு உழைக்கலாம் அப்படின்ட்டு வந்து டாம் க்ரூஸ் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ அடுத்தது வந்து 125 மில்லியனில் இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. 2வது பாகம் யார், ஜான்ஹு டைரக்டர். எவ்வளோ சம்பாதிக்குது, 546 மில்லியன் சம்பாதிக்கு. யோசிச்சு பாருங்க, இதுக்கும் ப்ரொடியூசர் அவர் தான். அதாவது ஒரு கலைஞன் வந்து தன்னை சிருஷ்டிக்கிறது விஷயம் இல்லை, இந்த கதையில் ஒரு கரண்ட் இருக்கடா இந்த கதையை எடுத்தோம்னா ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கணும், அவன் தான் சிறந்த கலைஞன். அதுக்கு பணம் முதலீடு பண்ணது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த அப்பப்போ வந்து டமால் டமால்னு வந்து மாறும் தலையும் இடிச்சிக்கிது அந்த தரையில் வந்து இடிச்சிக்கிற சீன் ரோப்பில், வெயிட் இல்லை என்ன தான் இங்கே வந்து நிற்காது இல்லை, அது என்ன எப்படிதான் அப்படி இடிக்கும்ல, அந்த மாதிரி இடிக்கிறபோது ஒய்ஃப் நிக்கோல் கிட்மேன் வந்து சொல்கிறாங்க, வானாம் புருஷா நீ இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு புருஷன், எங்கேயாவது படாத இடத்தெல்லாம் பட்டுற போது மேலேருந்து இறங்குது, கால் அடிக்குது கை அடிக்குது, திடீர்னு பார்த்தா வகுத்து கீழே எங்கே அடிச்சுட்டு அடிபட்டுற போது எனக்கு பிரச்சனையா அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ பண்ணுறாங்க. முதல் எட்டணி முதல்ல கிளம்பிவிடு இங்கே இருக்காத அப்படின்லாம் சொல்லி அவர் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நடித்தார். அப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்கும்போது ஜான் ஹூ ஏற்கனவே வந்து ஹார்ட் டார்கெட் பண்ணியிருக்காரு ஹாங்காங்கில் பெரிய ஆக்ஷன் டைரக்டர், இப்போ இந்த படத்தை வந்து ஜான் ஹூவும் ஜெயிச்சாகணும் இவங்களும் 2வது பார்ட்டை ஜெயிச்சாகணும், அப்போ தான் இது அடுத்து செல்ஃப் எடுக்கும், இப்படி ஒரு பொறுப்பு வந்து ஜான் ஹூவுக்கு வருது. சரி இதில் என்ன கதையை வைக்க போகிறீங்க, உலகத்தையே அச்சரி கொடுக்கக்கூடிய ஒரு வைரஸ், இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து கோவிடோ அப்படி ஒரு வைரஸை வந்து விற்கிறதுக்கு ஒரு குரூப் முயலுது, அதை ஈத்தன் டீம் வந்து தடுக்குது, இதான் கதை இதான் கதை. ஸோ படத்தில் ஹீரோயின் வந்து தாண்டில் நியூட்டன். ஆக்சுவலி வந்து கதைப்படி என்னென்னா டாம் க்ரூஸும் தாண்டில் நியூட்டனும் வந்து ஒரு ரூமில் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்றா போகிறாங்கன்ற மாதிரி தான் கதை ஆக்சுவலி. ஆனால் ஜான் என்ன பண்ணுறாரு, கதையை மாத்துறாரு, இல்லை அந்த பொண்ணு திருடி இவங்க ரெண்டு பேருக்கு முதல்ல வந்து ஒரு கிளாஷ் வருது, அதுக்கப்புறம் காதல் வருது, அப்போ தான் அது வந்து ஈர்ப்பாக இருக்கும், ரெண்டு திறமைக்காரவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, அப்போ தான் வந்து அந்த வில்லனை வந்து இவங்க எதிர்க்கும் பொழுது வந்து சரியாக இருக்கும் படம், கதை வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த கார் சேசிங் சீன். ஸோ அந்த தாண்டி நியூட்டன் வந்து அந்த கார் சேசிங் சீனும் அந்த ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சுழண்டி அந்த எட்ஜில் வந்து நிற்கிற அந்த சீனை உண்மையிலே ஃபஸ்ட்டு இன்னும் கிளைமேக்ஸ் வந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீனாக இருக்கும் அது ஆக்சுவலி அந்த சேசிங். ஏன்னா ஜான் ஹூங்க சாதாரண ஆள் கிடையாது, நிரூபித்த ஆள், ஹாங்காங்கில் நிரூபிச்சு நீங்கள் வந்தால் வந்த ஆள் நிரூபிச்சிருப்பான் மிரட்டிருப்பான். சரி தாண்டி நியூட்டன் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி வந்தாங்கன்னா 1991 ஃப்ளோட்டிங்னு ஒரு படத்தில் நிக்கோல் கிட்மன் இவங்களும் நடிக்கிறாங்க, காஸ்டிங் முடிவு பண்ணும்பொழுதே லேடி கேரக்டர் இவங்க தான், ஃபீமேல் லேடி கேரக்டர் லீட் கேரக்டர் இவங்க தான் அப்படின்ட்டாங்க.
கொஞ்சம் சப்ப ஃபிகராக இருக்கும்னு நினச்சி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களாம். பட் ஆனால் கருப்பாக இருந்தவங்க கலையாக இருப்பாங்க அவங்க, ஓகேவா? கண்ணு பேசும் அந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து நம்ம வந்து இதிலே பார்த்துருக்கோம், இதில் பர்ஃபெக்ட் பர்ஷூட் ஆஃப் ஹாப்பினஸில் வந்து வில் ஸ்மித் ஒய்ஃபாக இருப்பாங்க தெரியுமா, பிராவோட பல் இருப்பாங்களே அவங்க தாங்க. என்னது பிராவோட பல்? இல்லைங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணுன்றதுக்காக சொன்னேன். விட்டுட்டு போனவங்கன்னா உங்களுக்கு மைண்டு வராது, டக்குன்னு பிராவோட பல் வளர்க்குவாங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஷூட் ஆஃப் ஹாப்பினஸ் டக்குன்னு ஞாபகம் வரும், அவங்களுடைய கேரக்டர் ஞாபகம்னு சொல்லிட்டு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. ரைட், இதில் அவங்கள சொல்லிட்டாங்க இல்லையா. ரைட், இந்த படம் அந்த ஸ்டண்ட் சீனு முக்கியமாக வந்து இன்னி வரலையும் அடங்கலைங்க அந்த ஆள், அது பொறுமையாக வருது. அவருடைய ஸ்டண்ட் சீனை தான் பேசிகிட்ருக்கோம். ஒரு படம் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம மேலே வந்து ஒரு ஸ்பை முத்திரை வந்து ஜேம்ஸ் பாண்டு படத்துக்கு இணையாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாவது படத்தை மொதல் படத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்குது, அதை தக்க வைக்கணும். ஒன்றும் இல்லை, சிங்கிள் ரோப்பம் அந்த மலையில் வந்து முகட்டில் வந்து உழுவார் தெரியுமா, சரிக்கிட்டே வந்து டப்புன்னு தொங்குவார் தெரியுமா, சிங்கிள் ரோப்பில் வந்து மனுஷன் வந்து தொங்குறான். ஜான் வந்து மானிட்டரே பார்க்க மாட்டேன்ட்டாரான், எங்கேயோ ஊந்துக்குன்னு தொலைஞ்சி அந்த படத்தை தோற முடிச்சுடுவாங்க. நான் அங்கே அங்கே பொட்டி கட்டினு போகண்டா, நான் இப்போ தான் அங்கேருந்து வந்திருக்கேன், என்னை அனுப்பிச்சிருக்கும் போது நான் மானிட்டர்லாம் பார்க்க மாட்டேன்ட்டாரான். அவர் சொல்லியிருப்பாங்க, கேட்கமல சிங்கிள் ரோப்போட நடிச்சது. இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த மாதிரி படத்துக்குலாம் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். கிளிஃப் ஹேங்கர்னு ஒரு படம், மலை முகுட்டில் இதே மாதிரி ஃபுல் ஆர்ம்ஸோடு வந்து தொங்குவார். யார்? சில்வர் ஸ்டாலின். ஸோ இந்த மாதிரிலாம் படம் பார்க்குறவங்க என்ன தோணும், நாம் இந்த மாதிரி ஒரு ஷாட் வைக்கணுன்னா நினைப்பா நம்ம கட்டணும், அதுதான் இங்கே தொங்குறது. அந்த படம் சக்ஸஸ், கிளிஃப் ஹேங்கர். ஸோ அப்படி இந்த திரைப்படத்துக்கு வந்து அவ்வளோ உழைப்புகள் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டாம் குரூஸ் வந்து இந்த ஃப்ளேம் உள்ளார நடுவில் வந்து தீப்பிடிச்சிருக்கப்ப பைக்கில் போகிற மாதிரியான ஷார்ட்ஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜெல்லாம் போட்டுக்காம தான் வந்து ஒரிஜினலாக தான் நடித்தார். அதே மாதிரி கேமராமேன்லாம் மறந்து போயிட்டாங்களாம், 16 அடியில் வந்து டைவர்ட்ஸ் வந்து டப்புன்னு விழணுமா பக்கத்தில், மூஞ்சி முகலாம் பேத்துருவாங்க வந்தாள் தான் நினச்சிட்டு தாங்களாம். அந்த மாதிரி படத்தில் வந்து 8 ஷாட் அந்த மாதிரியான ஷாட்டு, அதாவது எட்ஜில் வந்து விழற மாதிரியான ஷாட்டு 8 ஷாட்டுக்கு வந்து பண்ணாங்களாம், கரெக்டாக பண்ணாராம் டாம் குரூஸ். இது ஒன்று. பொதுவாக வந்து ஜான்ஹோ வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே படம் எடுத்தார், அவங்க ஊரில் அது ஓடும், பட்டு இங்கே அப்படி கிடையாது. பாப்கானை வந்து டப்புன்னு கொட்டிட்டு கிளம்பிடுவானுங்க அமெரிக்காவில்னு சொல்லி சண்டெல்லாம் போட்டு 2 மணி நேரத்தில் வந்து அந்த படத்தை வந்து முடிச்சாங்களாம். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடியும் பொழுதும் இந்த மிஷின் பாசிபிளை பொறுத்தவரையிலையும் அந்த டைரக்டர் போய் கேட்பாங்களாம், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யார் பண்ணது, பிரைண்டி பால்மா தான் பண்ணார். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஐயோ போதும்பா எனக்கு வேணாம், நீங்கள் பண்ணிக்க வேறு யாராவது, அப்போ தான் ஜான்ஹூ பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வெவ்வேறு டைரக்டருக்கு வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஆனால் ஜான்ஹூகிட்ட திரும்ப போய் யாரும் கேட்கவே இல்லையா, நீங்கள் அடுத்தது பண்ணுங்க அப்படின்றத வந்து கேட்கவே இல்லையா. ஒன்று இந்த 3 மணி நேரம் படமாக இருக்கட்டும், அப்புறம் நடுவில் ஏதாவது ஒரு சச்சரவுகள் இருந்திருக்கலாம், அவருக்கு இங்கிலீஷ் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பார், ஹாங்காங் டைரக்டரு, எல்லா ஊர்லேயும் இருக்கிற விஷயம் தான் நினச்சிக்காங்களா, அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஜான்ஹோ வந்து என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து பிரைண்டி பால்மா மாதிரி எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். உங்களை என்னத்துக்கு ஹாங்காங்கில் நீங்கள் வந்து எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் செய்யுங்க, உங்கள் ஸ்டைலில் படம் வேணும் உங்ககிட்ட வந்து, அதுக்கு நான் பிரைண்டி பால்மா கிட்டே போயிருப்பேனே, உங்கள் ஸ்டைலில் தான் எனக்கு படம் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணது. அந்த கார் சேசிங் வந்து கோல்டன் ஐன் ஏதோ ஒரு படம், ஜேம்ஸ் பாண்ட் படம் தான், அதில் வந்து இது மாதிரி ஒரு கார் சேசிங் சீனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இதில் வந்து இந்த பொண்ணு உருவம் பண்ணுற மாதிரி, ஹீரோயினும் உருவம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களா. ஸோ இந்த செகண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த வைரஸை வந்து ஏற்றிக்கிட்டு இவர் வந்து அந்த மருந்து வாங்குறதுக்காக போகிற சீனும், அந்த சேசிங் பைக் சேசிங் சீன் இருக்கு பாருங்கள், அன்பிலீவபுளாக இருக்கும், சான்ஸே கிடையாது. அதுவும் கிளைமேக்ஸ் பைக் சேசிங் வந்து மிரட்டிருப்பார். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலையும், போன படத்துலேயே சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன், ஆப்பிள் நிறுவனம் வந்து அப்போ வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பிராண்டிங்க்கு அவங்களுடைய பொருளை வந்து ஈத்தன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்துக்கு வந்து 15 மில்லியன் கிட்ட செலவு பண்ணாங்க, பிராண்டிங்க்கு எங்களுடைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 15 மில்லியன் செலவு பண்ணி அதில் வந்து ஈத்தன் வந்து யூஸ் பண்ணுற ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு பணம் கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னது தான் அது ஆக்சுவலி. ஸோ பிராண்டிங் வந்து இப்போ பெரிய விஷயம், நம்ம ஊர்லேயும் இருக்குது, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசந்தன் கோ பேனர்லாம் இருக்குது தெரியுமா, அதான் பிராண்டிங் படத்துலேயே இருக்கும், வசந்தன் கோ பேனர் வாங்க வாங்க அந்த காலம் அசந்த காலம் அதான் பிராண்டிங் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆப்பிள் வந்து 15 மில்லியன் வந்து அப்போ அவங்க கொடுத்து தான் அதை வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைட் இருக்குது இல்லையா, அந்த ஃபைனல் ஃபைட்டில் வந்து இவர் வந்து ஒரு கண்ணே போயிருக்கும் ஆக்சுவலி இந்த செகண்ட் பார்ட்டில், அது வந்து 1 இன்ச்சில் வந்து மிஸ் ஆகிச்சான், தப்பிச்சாரான், இல்லைன்னா ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த பார்ட் 2 மிஷன் இம்பாசிபிளை வந்து நெவர் மிஸ் இட், டோன்ட் மிஸ் இட், ஓகே, கண்டிப்பாக பாருங்கள், இது வேறு லெவல் படம். ஸோ அடுத்ததாக 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் அது, 3வதுன்னா எடுத்ததே 6 படம் தான், அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், 3வது மிஷன் இம்பாசிபிள் 3 அவ்வளோதான், இந்த படத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். செகண்ட் பார்ட்லேயே சொல்லிக்க வேண்டியது மறந்துட்டேன், டேண்டில் நியூட்டன் இருக்காங்களே செகண்ட் பார்ட்டில், அவங்க வந்து ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்டட் டிரைவர், அவங்க வந்து பிரிட்டிஷ் அவங்க, ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் வந்து அமெரிக்காவில் வந்து ரைட் ஹேண்டட் டிரைவர்.
ஸோ அப்போ வந்து ஒரு டிரைவர் வந்து கூட இருந்தானா, எங்கேயாவது ரைட்டுக்கு பலகிறது லெஃப்ட்டு வளைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சரிட்டுன்னு வந்து விடலாம் அப்படின்னு வச்சுருந்தான். சரி, நம்ம இப்போ வந்து தேர்டு பார்ட்டுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மிஷன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிஷன் இம்பாசிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா எது யாராலுமே முடிக்க முடியாதே முடிக்கக்கூடிய ஃபோர்ஸ் பேர் தான் மிஷன் இம்பாசிபிள் ஃபோர்ஸ். ஸோ இது இந்த தேர்ட் பார்ட்டில் என்னென்னா, இவங்க வந்து இதை வந்து முடிச்சிக்கலாம் நினைக்கிற மாதிரி தான் அந்த கதையை எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா. மூணாவது பாகத்தோடு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஈத்தன் வந்து ஓய்வு பெறுற மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஆளுங்க, அதாவது அடுத்து வர்ற ரெண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குறதுக்கான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இவர் ட்ரைனிங் பண்ண பொண்ணு வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அந்த பொண்ணை தேடிட்டு இவர் போகிறாரு, அந்த பொண்ணை சாவடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அந்த பொண்ணை சாவடிச்சாங்கன்னா அப்போ என்ன மிஷினுக்காக அவளை சாவடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போய் அதில் சக்ஸஸ் ஆனாரா இல்லையன்றது தான் இந்த தேர்ட் பார்ட்னு வச்சுக்காங்களேன். என்னென்னா இந்த படத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, செகண்ட் பார்ட் வந்து ஜான் ஹூ படம் வந்து 125 மில்லியன் செலவு பண்ணி 545 மில்லியன் சம்பாரிச்சிது. பட் இந்த படம் 150 மில்லியன் செலவு பண்ணாங்க, ஆனால் வந்து 398 மில்லியன் தான் அந்த படம் சம்பாரிச்சிது. என்னென்னா இந்த படத்துக்கு விளம்பரம்லாம் பண்ணுறது என்ன பண்ணாங்கன்னா, சிடி மாதிரி பிளேயர் மாதிரி வந்து வெண்டிங் மிஷினில் வந்து பேப்பர் சொல்லார வச்சு விளம்பரம்லாம் பண்ணாங்க ஒரு 4500 கிட்ட. அது ஏதோ பாம்புன்னு நினச்சி அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாம் பெரிய பிரச்சனையே எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த மிஷின் பாஸ்போர்டோட மியூசிக் தீம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லி முடிக்கிறதுல படாதோட பட்டாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வருவாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் முடிச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு ஜலபல ஜங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஒய்ஃப் ஒன்று ரெடி பண்ணாங்க. அவங்க தான் மிஷேல் மோனகன் கேரக்டர் ஆக்சுவலி. ஆனால் உண்மையிலே அவருடைய நம்ம டாம் குரூஸோட லைஃப்பில் வந்து கேத் ஹோம்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து நிக்கோல் கிட்மனுக்கு அடுத்து வராங்க அவங்க ஆக்சுவலி. ஸோ இந்த நிக்கோல் கிட்மனுக்கு அப்புறம் அவங்க வரும்போது இவங்க வந்து இவங்க தான் அதில் ஆக்சுவலி நடிக்க வேண்டியது. ஆனால் அதுக்குள்ளே ஏற்கனவே வந்து மிஷேல் மோனகனை வந்து செலக்ட் பண்ணதுனால இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. என்ன அதெல்லாம் ஒரு லக்கு தானேங்க, இவங்க இல்லைன்னா என்ன அவங்க, இவங்க இந்த பக்கம் அவங்க ஷூட்டிங் சைடில் அவங்க. ஸோ அந்த மாதிரி கதை போயிட்டுருந்தது. ஸோ இந்த மேகி கியூ வந்து இந்த படத்துக்காக வந்து லம்போகினிலாம் வந்து நான் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன், ஏன்னா அது புசுக்குன்னு புசுக்குன்னு போயிடுவாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே நாங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த வில்லன் இருக்கார் இல்லையா, வில்லனுக்கு வந்து என்னென்னா அவர் தான் வில்லன்றதை ரிவீல் பண்ணுறதுக்கு காலையில் டைலாக் பேப்பர் தான் என்ன பண்ணுவார், மனுஷன் தேகமாயிட்டார். அப்புறம் டாம் குரூஸ் தான் வந்து கியூ, ஆமாம் நான் இப்போ தான் சாவடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன், ஆமாம் நான் இப்போ தான் சாவடிக்க போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் சொல்லி சொல்லி அவர் முடித்தார். இந்த மூணாவது படம் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் முடிக்கிறப்ப அது முன்னாடி டைரக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் பண்ணுறீங்களான்னா இல்லை இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பார்த்து. நம்ம ஜான் கூட கேட்கல, அது விடுங்க. ஜோ கார்னிகன் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டராக வந்து புக் பண்ணுறாங்க. 15 மாதம் ஒர்க் பண்ணுறாரு படத்தில். ரெண்டு பேருக்கும், அதாவது டாம் குரூஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது. க்ரியேட்டிவிட்டி சைடில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இல்லை சார் பாஸ், நீங்கள் வேறு யாராவது வச்சு பார்த்துக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது சரி யாரடா வச்சு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜே அப்ராம்ஸ் அவர் தான் வந்து எடுத்தாங்க. அவர் வந்து ஆர்மகடன் படத்துடைய இயக்குனர் அவர். அப்புறம் அவர் வந்து தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் படத்தெல்லாம் பரபரப்பாக முடிச்சு கொடுத்தாங்க. ஒரே கையில் போயிருந்தால் கூட இந்த படம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குமோ அப்படின்றது இருக்கலாம். பட் இந்த கதையை வந்து அவங்க முடிக்கிறதுக்கான ஒரு சூழலை தான் அவங்க எட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதனுடைய சரி இன்னமும் வந்து அது வந்து 125 பண்ணு, இன்னும் ஒரு 3 மடங்கு சம்பாதிக்கணும்னா அப்புறம் எதுக்கு அதை விடுவானா, சரி அடுத்தது ஒன்று இறங்கும் அப்படின்னு தான் கோஸ்ட் ப்ரோட்டோகால் 4வதுல போனாங்க. 3வது பாகத்தில் ஹைலைட்டே எதுன்னா அந்த பிரிட்ஜ் ஒன்று வந்து ஸ்மாஷ் பண்ணுவாங்க. பிரிட்ஜ் ஒன்று வந்து பா கொடுமையாக இருக்கும். அதில் வந்து அவருடைய டைரக்ட் பாம்பு வெடிக்கிறப்ப டமால் வந்து அவர் வந்து காரில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். சரியான சீன் அது. ஆக்சுவலி இந்த மாதிரியான நேச்சுரலாக இருக்கிறதா வந்து மிஷன் இம்பாசிபிள் படங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. ஸோ 3வது பாகம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இது வந்து எடுத்துகிட்டு வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படம், டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ இதுவரை மிஷன் இம்பாசிபிள் 3 பாகங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது பாகம் கொஞ்சம் பணம் கம்மி தான், இதோட வந்து இந்த சீரீஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இல்லை, இதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகால் இருக்குது, அது ஏகப்பட்ட சம்பாதிக்கும், அப்புறம் அப்படியே போகணும்னு அவங்க நினச்சே பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 பாகத்தோட அதாவது 3 பாகத்தோட இந்த 1வது பாகம் நிறைவு பெறுகிறது. இதனுடைய 2வது பாகத்தில் இன்னும் 3 பாகத்தை வந்து வேணால் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. இதிலே வந்து பண்ணால் அப்படியே போர் அடிச்சுவிடும், இதை படத்தையே பேசிகிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இன்றைக்கி 3 படத்தோடு அதை முடிச்சுக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்களா, இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம்ல, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாகம் வரை உங்களிடம் நன்றி கூறி விடப்படுவது. உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.